முறை தவறி சேர்க்கும் பணத்தால் குடும்பத்தில் பிரச்சனை வரும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். செத்து போவான். ஆக இந்த கூட்டம் வருவதும் சேருவதுமாகவே இருக்கும். இது கூட்டம் நிலையில்லாதது ஞானிகள் தான் அறிவார். மூடத்தனை இருந்தால் என்ன நினைப்பான்னா இதே தான் கற்பனை போடுவான். அப்படி செய்யணும் இப்படி செய்யணுமா. இன்னும் சில பேர் பொருளாதாரத்தை நெறி கடந்து பொருள் சேர்ப்பான். அது பொருளை நெறி கடந்து சேர்க்கும்போது என்ன ஆகும் என்றால் எந்த பிள்ளைகளுக்காக பொருளை நெறி பொய் சொல்லி அதிக வட்டி 105, 10 அல்லது 7 ரூபா போட்டு கசக்கி ஏழையிலேயே அவனை வந்து மாட்டினா அவனை வாழ்க்கை தூள்படுத்திடுவான். தூள்படுத்தி பிள்ளைகளுக்கு செய்யணும்னு நினைப்பான். பிள்ளைகள் நல்ல நம்ம கௌரவமாக இருக்கணும், பிள்ளைகள் கௌரவமாக இருக்கணும், அப்படி இருக்கணும் எப்படின்னு கற்பனை பண்ணுவான். இந்த பணம் முறை தவறி சேர்த்த பணத்தை பிள்ளைகளுக்காக இவன் சேர்த்து வைத்தா இந்த பிள்ளைகளே இவன் அடிப்பான்னா. ஏன் ஏன் அவன் பிள்ளைகளுக்கு ஏன் பிள்ளைகளை ஏன் அவனை அடிக்கணும்னா என்ன செய்யும், நீ செய்த பாவம் உனக்கும் மகனுக்கும் பிரச்சனை வரும், உனக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை வரும். பிரச்சனை வந்துச்சுன்னா அவள் தான் என்ன செய்வான், மகனே மகன் அப்பனே வெளியே தள்ளிவிடுவான். என்ன காரணம், செய்த பாவம் செய்து முறை தவறி சேர்த்த சொத்து பிறர் அகி பகீர் என்று ஏமாற்றி வஞ்சித்து சேர்த்த பொருள் மகனுக்கும் தந்தைக்கும் போராட்டத்தை உண்டு பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து முதல் வந்து கடைசியில் என்ன செய்வான், அப்பனையை வெளியே போன்றுவான். ஒன்றும் செய்ய முடியாது. என் நிலைமைக்கு என்ன காரணம், ஆசான் ஆசி இருந்தால் பூஜை செய்து நீதிக்கு உட்பட்டு பொருளை சேர்த்து பிள்ளைகளுக்கும் பயன்படும் தனக்கும் பயன்படும். ஏன்னா நெறி தவறு எப்படி அந்த பொருள் வெறி மூடத்தனம் சொல்லுவான். பாவம் மூடத்தனமாக மாறியது, மூடத்தனம் பொருள் வெறியாக வந்தது. இதே மூடத்தனம் கொடிய பாசத்தில் வந்து விடும். பாசம் போத பாசம், பாசமும் ஒரு மூடத்தனம். அக்க பாசம் செலுத்தக்கூடாதுன்ற அர்த்தம் இல்லை, பாசம் செலுத்தலாம். சரி அவள் தான் அவங்கவுங்க கடமையை செய்கிறான். எதற்கு செய்ய பிள்ளைகள் படிக்க வச்சோம் போடான்னு போயிட்டு இருப்பான். அது அப்படி ஒரே வெறி, ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைனா போதும் இவன் அப்படியே நொந்து போவான். பாசம் இருக்க வேண்டியதான், அது தோஷமாக இருக்கக்கூடாது, ரொம்ப தோஷம் இருக்கக்கூடாது. ஆக புண்ணியவான்கள் ஏதிலும் நிதானம் இருக்கும், பாசம் செலுத்துவதில் நிதானம் இருக்கும், பொருள் சேர்ப்பதில் நிதானம் இருக்கும், வாழ்க்கை நடத்துவதில் நிதானம் இருக்கும், செலவு செய்வதில் நிதானம் இருக்கும். பொருள் சேர்ப்பது நிதானம், செலவு செய்வது நிதானம், வாழ்க்கை நிதானமாக இருக்கும். ஆடவாரம் இருக்காது, அடக்கமாக இருப்பான். இது புண்ணியவான்கள். இத்தனை செல்வம் வந்த போதிலும் அடக்கமாக இருக்க கற்றுக்கொள்வன் புண்ணியவனாயிருப்பான். செல்வம் சேர சேர அந்த பந்தா பண்ணுவான். அப்போ பக்கம் உள்ளவன் பொறாம போடாமல் இருப்பானா, ஐயதை பேசிட்டு. ஆக சில பேர் அடக்கமாக இருக்கிறார்கள் என்றால் அவன் புண்ணியம் செய்திருக்கிறான். செல்வம் இருந்தாலும் அப்படி அடக்கமாக இருப்பான், பேச்சுக்கு செல்லாம் ரொம்ப மென்மையாக இருக்கும். சிலருக்கு செல்வம் சேர்ந்து அவள் தான் அந்த வந்து ஒரு கட்டுப்படுத்தவே முடியாது அவனை, அது வினைப்பயன், அவனுடைய வினையன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.